Stotram, 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 Stotram. இந்த ஜெப நேரத்தை கர்த்தர் நமக்கு தந்தார், அதற்காய் ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். இந்த ஜெபத்தை நடத்த, நம்முடைய ஜெபங்களை கேட்க, ஜெபிக்க நமக்கு உதவி செய்ய தேவனும் நம் மத்தியில் இருக்கிறார், அதற்காய் ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். இந்த ஜெபத்தின் மூலமாக நம்முடைய பொதுவான ஜெப ஜீவியத்தையே கர்த்தர் பலப்படுத்த வேண்டும், அதற்காய் ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். கர்த்தாவே, இருந்த நேரத்தை சுத்திகரித்து ஆசீர்வதித்து ஜெபிக்க எங்களை தகுதிப்படுத்தும். எங்களுக்கு ஒன்றுமே தெரியாத ஆண்டவரே, நாங்கள் மிகவும் பலவீனம் உள்ளவர்கள். உம்முடைய மகிமை, உம்முடைய வல்லமை நாங்கள் உணர, நாங்கள் அனுபவிக்க, நாங்கள் பெற்றுக்கொள்ள, அதை வைத்து கிரியை செய்ய, உம்மை உயர்த்த நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் எங்களை பலப்படுத்தும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இருநூற்றி முப்பத்தி ஐந்தாவது தெலுங்கு பாட்டு 235. சமச்சீ
Shemani Pratyakshataku Prabhuva Ma Prana Nadha Pratinchatu Mimu Prabhuva Ma Prana Nadha Pratinchatu Mimu Ima Ima Gala Sakalakai Akamchato కడవరి వర్షము కురిపించి కృప వరములతో జీవం పంపు మా సంఘములో కడవరి వర్షము కురిపించి కృప వరములతో I'm good.
Sulaku, Mahin makirin ka mo bahumatiga. Dana mo dedin tutu seva tiyo. Nita sulaku, Mahin makirin ka mo bahumatiga. Nito na kay nada para para mo. Nito mo siyo na wasalanu. நம்மை சோகமாய் மாற்றுகிற பாட்டுகள் உண்டு, நம்மை சந்தோஷப்படுத்துகிற பாட்டு உண்டு, நம்மை யோசிக்க வைக்கிற பாட்டு உண்டு. ஆனால் எல்லா பாட்டுகளும் நம்மை தேவனண்டே கொண்டு செல்லுகிற வாகனமாக இருக்கிறது. ஆகையால் நம் பாடுகிற ஒவ்வொரு பாட்டும் கருத்துள்ளதாக இருக்க வேண்டும். எல்லா தேவ ஜனங்களை தேவனண்டே கொண்டு போகிறதான வாகனமாய் மாற வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். மலையாளம் 170வது பாட்டு 170. நீ வேறென்னவோ மகிமாசனாசிதே மகனியசன்னிதே
Yeah.
கையிலே களிமண்ணு போலவே என் திரு சன்னிதம் நான் இருக்கின்றேன் குஷவான கையிலே களிமண்ணு போலவே என் திரு சன்னிதம் நான் இருக்கின்றேன் என் மன பாத்திரமா நீவரன் நீரணம் என் பிராண நாயகாமே நீதம் செய்வான் ஆண்டவரே என்னை தூய்மை உள்ளவனாய் பாதுகாத்து பாதுகாக்கும்படியாக நீர் வல்லமுள்ளவராக இருக்கிறீர். ஆகையால் உம்மில் நான் நம்புகிறேன், உம்மில் நான் நம்பிக்கை ஆசிரியக்கிறேன், உம்மில் நான் சார்ந்திருக்கிறேன். என்னை பரிசுத்தத்தில் காத்துக்கொள்ளும்படியாக உம்மிடத்தில் அந்த வல்லமை உண்டு. அப்போ எவ்வளவு பெரிய ஒரு ஆறுதல் தெரியுமா? உங்களால் முடியாது, என்னால் முடியாது, இந்த பரிசுத்த வாழ்க்கை முடியாது, இந்த பெந்தகோஸ்தை வாழ்க்கை முடியாது, இயேசு பூர்ணம்னு சொல்கிறார் அது முடியாது, புதிய எருசலேமுக்கு எட்டவே முடியாது. அவ்வளவு பலவீனர், அவ்வளவு குழப்படி, அவ்வளவு பாவங்கள் நமக்குள்ளே இருக்கு. ஆனால் நம்முடைய ஆறுதல் என்ன தெரியுமா? அவர் பரிசுத்தராக இருக்கிறார், அந்த பரிசுத்தரை பிடித்து கொள்ள நமக்கு ஒரு பிடி கிடச்சிச்சு. அவரே தம்மை நமக்கு கொடுத்து விட்டார். இப்போ அவரே பிடிச்சு 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 அது பிடிக்க பழகிட்டால் போதும், கரெக்டாக போய் சேர்ந்துடும்.
நம்மளுக்கு எது முடியாதோ அது முடியும், அது சாதிக்க முடியும். ஆகிய நம்முடைய ரகசியம் பரிசுத்தமாக இருக்கணும். அப்படி அல்ல, சுயத்தினால் முடியாது. இன்றைக்கு ஆவியானவர் சுயத்தினால் முடியாது. அப்போது எப்படி முடியும்? ஆண்டவரை பிடிக்க பழகிட்டால் போதும். அவருடைய கரண்டெல்லாம் நமக்குள்ள வரும், அவருடைய ஊற்றெல்லாம் நமக்குள்ளே வரும், அவருடைய சுபாவமெல்லாம் நமக்குள்ளே வரும். அதான் காத்திருப்பு கூட்டத்தில் அவர் மேல் அதிக தாகம் பெருக வேண்டும். தாகமாக இருந்து இருந்து பிடிச்சு 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 அவரை போல மாற வேண்டும். அப்போ தேவன், நம் அனாதைகள் அல்ல, நான் உன்னை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்னவர் நம் மத்தியில் இருக்கிறார். இந்த பாட்டு பாடும்பொழுதே அவர் இங்கே தான் இருக்கிறார், நம்மை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார், நாம் ஜெபிக்கிறோம். அது ஒரு ஜெபந்தானே இந்த பாட்டு. ஆண்டவரே, என்னை பரிசுத்தமாய் பாதுகாக்க வல்லமை உள்ளவராகிய உண்மையில் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று பாடும்பொழுதே அதை கேட்டுகிட்டே இருக்கு. அப்படியா என் பிள்ளையே? கண்டிப்பாக நான் உனக்கு உதவி செய்வேன். அவர் தானே முதலடி எடுத்தவர், அவர் தானே சத்துருக்களாக இருக்கும்போது பூமிக்கு வந்தவர். கைவிடுவாரா? வனாந்திரத்தில் கைவிடுவாரா? நிச்சயமாய் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அடையும்படி அவர் உதவி செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆகையால் அந்த அந்த நம்பிக்கை, எவ்வளவு பலவீனமாக இருக்கட்டும், எவ்வளவு மோசமானவர்களாக இருக்கட்டும், எந்த பின்மாற்றத்தின் குழியில் இருக்கட்டும், நம்மை தூக்கி எடுத்து எடுக்க ஒருவர் இருக்கிறார், நாம் பற்றி கொள்ள ஒருவர் இருக்கிறார், நம்மை அவரே போல மாற்றும்படியாக அவரே நமக்காக இருக்கிறார். அவர் வந்து ஒரு போலீஸ்காரரே போல, ஒரு ஸ்கூல் வாத்தியாரை போல ஸ்கேலை வச்சுட்டு ஒழுங்காக இருக்கிறியா என்று சொல்லுகிறவர் அல்ல. அவர் நமக்குள்ளே வந்து நம்முடைய கைக்குள்ளே அவர் கையை வச்சு, நம்முடைய கண்ணுக்குள்ளே அவர் கண்ணை வச்சு, நம்முடைய சிந்தனைக்குள்ளே அவருடைய சிந்தனை வைத்து அவர் நம்மை நடத்துவார். நான் சிறுக வேண்டும், அவர் பெருக வேண்டும். இதை பழகிட்டால் போதும், ஃப்ரீயாக ஈஸியாக பரலோகம் போய் சேர்ந்துடலாம். அதனால் நம்ம யாரும் சோர்ந்து போக வேண்டாம். அதனால் என் பிரியனே என்கிறதான அந்த பல்லவியை பாடிவிட்டு ஐந்தாம் சரணத்தை நாம் பாடி ஆண்டவருக்குள் கலிகுருவமாக யோசித்து பாருங்கள். சத்துருக்களாக இருந்தோம், ஆனால் என் பிரியனே என் நேசரே என்று கூப்பிடக்கூடியதான உரிமையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். கைகளை தட்டி ஆண்டவரை உயர்த்தி அவரை நோக்கி நாம் பாடுவோம். இது நான் உங்களை பார்த்து பாடுகிற பாட்டல்ல, நீர் எங்களை என்னை பார்த்து பாடுகிற, இது நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை, நம் மத்தியில் இருக்கிற ஆண்டவர், வானத்துக்கு மேலே இருக்கிற ஆண்டவர் இல்லை, நம் மத்தியில் இருக்கு, இங்கே தான் இருக்கிறார். கண்ணை திறந்தால் பார்க்க முடியாது. இந்த முப்பரிமாண உலகத்தை சேர்ந்தவர் அல்ல, ஃபோர்த்து டைமென்ஷனில், ஃபிஃப்த்து டைமென்ஷனில், ஹையர் டைமென்ஷனில் இருக்கிறார், ஆனால் நம் மத்தியில் தான் இருக்கிறார். ஆகிய நம்ம எல்லாரும் அவரை உயர்த்தி அவர் நமக்கு தந்திருக்கிற நம்பிக்கைக்காக கைகளை தட்டி நாம் பாடுவோமா? என் பிரியனே நின்னோடு சேருவார், thank
you Lord. We thank you Jesus. Stotram Yeshua. Stotram Yeshua. Stotram Yeshua. Stotram Yeshua. Stotram Yeshua. Stotram Yeshua. Thank you Lord. We thank you Lord. We thank you Jesus. We praise you. We praise you. We praise you. Stotram Yeshua. Stotram Yeshua. Stotram Yeshua. Stotram Yeshua. Stotram Yeshua. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். நம்முடைய உள்ளம் ஆண்டவரை நினைக்கும் போது பொங்க வேண்டும். இயேசு என்ற பெயரை கேட்டால நமக்குள்ள உள்ளம் பொங்க வேண்டும், எழுச்சி எழும்ப வேண்டும். அப்போ ஏனென்றால் அவர் தான் நம்முடைய லவர், அவர் தான் நம்முடைய மனவாளன், நம்முடைய புருஷன், வரப்போகிறதான நம்முடைய ஆண்டவர். அவரை தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து கல்யாணம் பண்ண போகிறோம். இன்னொரு பெரிய நம்பிக்கையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆகையால் அந்த பல்லவியை நம்ம யாரும் கைகளை தட்டாமல் சும்மா தியானித்து நாம் பாடும். ஆண்டவரே உம்மோடு சேர நான் ஆசையாக இருக்கிறேன், உம்மோடு வாழ நான் விரும்புகிறேன். ஒரு நாள் நீங்கள் சொந்த வீடு வாங்கியிருக்கலாம், அந்த சொந்த வீடை விட்டுட்டு இயேசு நமக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிற சொந்த வீடு இருக்கு, அங்கே இருந்து நம்முடைய நித்திய மனவளனோடு கூட இருக்க போகிறோம். அதை நினச்சி நினச்சி நமக்கு ஆசை வரணும். ஆண்டவரே நீ இப்படி சொன்னீரே பைபிளில், நான் எப்போ வரப்போகிறேன், நான் ஆசையாக இருக்கிறேன், தாகமாக இருக்கிறேன். ஆண்டவரே நாம் எல்லோரும் சேர்ந்து நம்முடைய தாகத்தை தெரிவிப்போமா? ஒருவேளை தாகம் இல்லாவிட்டாலும் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நாம் எல்லாரும் ஆண்டவரோடு நெருங்கும்படியாக முயற்சி செய்வோமா? என் பிரியனே பிராணனும் ஒரு நாள் நாம் பரலோகத்துக்கு போக போகிறோம். அன்றைக்கு இந்த பாட்டை நாம் பாட முடியாது, ஏனென்றால் தாகமாக இருக்கிறது என்று சொல்ல முடியாது. ஜீவ தண்ணீரை அடைந்து விட்டோம், அவரை குடித்து 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 நித்திய காலமாய் திருப்தி ஆக போகிறோம். என் நான் உமக்காய் வாஞ்சிக்கிறேன் சொல்ல முடியாது, அந்த வாஞ்சை திருப்தி ஆகக்கூடிய ஒரு நேரம் வரப்போகிறது. இன்றைக்கு தாகமாக இருக்கிறோம், இன்றைக்கு நம்மால் எட்ட முடியவில்லை, ஆனாலும் அவரை பற்றி பிடித்து கொண்டு அவரை துரத்தி கொண்டே இருக்கிறோம். இது வேண்டாம் அது வேண்டாம், அதையும் இதையும் குப்பையாய் நஷ்டமாக எண்ணி அவரை எப்படியாவது ஆதாயப்படுத்தும்படியாக ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஒரு நாள் நான் அவரை பிடிக்க போகிறேன், ஒரு நாள் நீங்கள் அவரை பிடிக்க போகிறீர்கள். அன்றைக்கு நம்முடைய விவாகத்தின் நாள், நித்திய விவாகத்திற்காக தேவன் நம்மை நியமித்திருக்கிறார். அது வரைக்கும் தாகமாய் அவரை தொடருவோமாக. நம்முடைய நம்பிக்கை வீண் போகுவதில்லை, ஆண்டவர் நம்மை திருப்தியாக்க போகிறார். அல்லேலூயா. என் பிரியனோடு தந்திருக்கிற இந்த பெரிதான நம்பிக்கைக்காய் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். 492வது தமிழ் பாட்டு, இங்கிலீஷ் பாட்டு பாடிடலாம். ஃபர்ஸ்ட் 150 150. 150வது ஆங்கில பாட்டு.
Christ liveth in me. Christ liveth in me. Oh, great is this mystery, that Christ liveth in me. Through grace accepted, drawn to thee, beloved of my soul. Eternal purpose now unveiled, makes me complete and whole. Christ liveth in me. Christ liveth in me. Oh, great is this mystery, that Christ liveth in me. Exceeding greatness of his power, to me hath he revealed. Inheritance with saints in light is mine, in him I'm sealed. Christ liveth in me. Christ liveth in me. Oh, great is this mystery, that Christ liveth in me. Kept in the mighty power of God, with confidence enshrined, enriched with glory treasures where my life through him we find. Christ liveth in me. Christ liveth in me. Mystery, that Christ liveth in me. Thy all-consuming love divine transforms my inner life. Lo, now my heart enthralled by thee forsakes this world of strife. Christ liveth in me. Christ liveth. Mystery, that Christ liveth in me. Three, exceeding greatness of his power, to me hath he revealed. Inheritance with saints in light is mine, in him I'm sealed. Christ liveth in me. Oh, Christ liveth. Is this mystery, that Christ liveth in me. Kept in the mighty power of God, with confidence enshrined, enriched with glory treasures where my life through him refined. Christ liveth in me. Christ liveth. Mystery, that Christ liveth in me. Thy all-consuming love divine transforms my inner life. Lo, now my heart enthralled by thee forsakes this world of strife. Christ liveth in me. Christ liveth. Is this mystery, that Christ liveth in me. Christ liveth in me. Christ liveth in me. Oh, great is this mystery, that Christ liveth in me. Christ liveth in me. Christ liveth. It's this mystery, that Christ liveth in me. பொதுவாக சொல்லுவார்கள், man is a tripartite being. மூன்று பகுதி உள்ளவர். நமக்கு மூணு பகுதி இருக்கு. என்ன இருக்கு?
மனுஷன்னா மூணு பகுதி இருக்கு. தெரியலையா? நீங்கள் வெறும் உடம்பா? ஆவி ஆத்மா சரீரம் மூணு இருக்கு. ஆனால் இன்னொன்று இருக்கு, ஆவி ஆத்மா சரீரம் மட்டும் இல்லை, வேற என்ன இருக்கு? நீங்கள் பாட்டை கவனித்து பாட்டின்னா பதில் வந்திருக்கும். கிரைஸ்ட் லிவெத் இன் மீ, ஜீசஸ் எனக்குள்ளே இருக்கிறார். அப்போது ஆவி ஆத்மா சரீரம் ஜீசஸ் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் யோசிச்சுப்பார், நம்ம கூட இருக்கிறாரு உண்மைதான், நமக்குள்ளே இருக்கிற மறந்துடக்கூடாது. நீங்கள் தூங்கு போகும்போது அவர் உள்ளே இருக்கிறார், எழும்போது உள்ளே இருக்கிறார், வேலைக்கு போகும்போது உள்ளே இருக்கிறார், தனியாக இருக்கும்போது உள்ளே இருக்கிறார். இப்போது யோவான் 14 அதிகாரத்தில் நினைக்கிறேன், நான் வேறொரு தேற்றவாளனை அனுப்புவேன், அவர் உங்களோடு கூட எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஃபார் எவர் அப்படின் இருக்கு. ஹீ வில் பி வித் யூ ஃபார் எவர். எந்த வசனம் அது? யோவான் 14. I will send you another comforter that he may be with you forever. 14:16. நான் பிதாவே வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். பாருங்க, என்றென்றைக்கும், நீங்க செத்த பிறகு கூட அவர் கூட தான் இருப்பார். அப்போ நான் அந்த தேற்றரவாளனை அனுப்புவேன். இப்போ 20 வசனத்தை வாசி. நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். எந்த நாளிலே? நான் தேற்றரவான பரிசுத்தாவியை அனுப்புவேன்ல, அந்த நாளில் நானும் உங்களுக்குள்ளே தான் இருக்க போகிறேன். கிரைஸ்ட் லிவெத் இன் மீ. அப்போது இட்ஸ் எ மிஸ்ட்ரி. கிரைஸ்ட் லிவெத் இன் மீ, நான் எப்படி நமக்குள்ளே இருக்கிறா தெரியுதா? எனக்கு தெரியல, எனக்கு ஃபுல்லாக புரியல, அதான் மிஸ்ட்ரி. ஆனால் கிரைஸ்ட் இஸ் இன் மீ. எத்தனை பேர் நம்புகிறீர்கள் கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார்? லேலுயா. அப்போது அதை நாம் மறுபடியும் அந்த பல்லவியை 2-3 முறை நாம் பாடுவோமாக. கிரைஸ்ட் லிவெத் இன் மீ, கிரைஸ்ட் லிவெத் இன் மீ, கிரைஸ்ட் லிவெத் இன் மீ. ஓ கிரேட் இஸ் திஸ் மிஸ்டரி தட் கிரைஸ்ட் லிவெத் இன் மீ, கிரைஸ்ட் லிவெத் இன் மீ. Christ liveth in me. Again, Christ liveth in me, Christ liveth in me. Oh, great is this mystery, that Christ liveth in me. One more time. Christ liveth in me, Christ liveth. Christ liveth in me. Last time. Christ liveth in me, Christ liveth in me. Oh, great is this mystery, that Christ liveth in me. Oh, great is this mystery, oh, great is this mystery, that Christ liveth in me. One more time. This mystery that Christ liveth in me. Slowly. Oh, great is this mystery that Christ liveth in me. Tamil part 492.
Parisuttaviya nirandennaye, parisuttaviya.
வசனத்தின் அடிப்படையில் அவர் சாரோனின் ரோஜா, நாம் யார்? அவர் சாரோனின் ரோஜா, நாம் யார் சொல்லுங்க? வசனத்தின்படி அவர் ரோஜா, நாம் அவர் சாரோனின் ரோஜா, நாம் முள். முட்கள் மத்தியில் அவர் ரோஜாவார். என்ன முள் இருக்கு? வாயை திறந்தால் மற்றவங்களுக்கு கூத்த தெரியும், டபுள் மீனிங்கில் பேச தெரியும், யாரை எப்படி வாய் அடைக்க தெரியும்,
பொய் சொல்ல தெரியும், கெட்ட வார்த்தை பேச தெரியும், அடிக்க தெரியும், மாம்சத்தின் ஆயுதங்கள் தெரியும், இதெல்லாம் இருக்குது நமக்கு. ஆனால் அந்த ரோஜா எப்படி நிற்கிது பாருங்க. அவர் வந்து அடிக்கலை, அடி வாங்கினார், நாம் தான் குத்தினோம், குத்த குத்த ரத்தமெல்லாம் வந்தது, ஆனால் அவர் ஜெயித்து விட்டார். அவர் இன்னும் நம்மை நேசிக்கிறார். ஆகையால் இப்போ அவர் நம் மத்தியில் இருக்கிறார், நாம் எல்லாம் முள்ள, அவர் ஒரே ஒரு ரோஜா தான் நம் மத்தியில் இருக்கிறார். அவருக்கு நிகரானவர்கள் யாரும் இல்லை. பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, வெளிப்படுத்தல் 4 கடைசி வசனத்தை வாசி. வெளிப்படுத்தல் 4 கர்த்தாவே தேவரீர் மகிமை, அதுக்கு முந்தின வசனம் வாசி. 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோ இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து. பாருங்க, இவங்கெல்லாம் 24 ராஜாக்கள், சிங்காசனம் இருக்கு, கிரீடம் இருக்கு. ஆனா இயேசுவை பார்த்தோன்னு என்ன பண்ணாங்க? தலையில் இருக்கிற கிரீடத்தை கலட்டி அவங்க அவருடைய சிங்காசனம் முன்னாடி கீழே வச்சுட்டாங்க. இங்கிலீஷில் தே புட் த கிரவுன்ஸ் சொல்ல, தே காஸ்ட் த கிரவுன்ஸ், தூக்கி வீசி எறிஞ்சிட்டாங்க கிரீடத்தை. நமக்கு என்னத்துக்கு கிரீடம் அவர் இருக்கிறார் இருக்கும்போது? அப்போ அவரை பார்க்கும்போதே நாம் தகுதியற்றவர்கள் உணர்வு தான் வரும். அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக் கொள்கிறதற்கு பாத்திரரா இருக்கிறீர். பாத்திரவானா இருக்கிறீர், அப்படிதானே? ஓதி பாடி நம்ம எல்லாரும் ஆண்டவரோட மிக்ஸ் ஆயிடுவோம். நம் முள்ளுதான், அவர் ரோஜாதான். முள்ளு குத்த தான் தெரியும், ஆனா அவரோட பழக 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 இந்த முள்ளு ஒரு நாள் ரோஜாவா மாறப்போகுது. நாமும் இயேசுவை போல மனவாட்டியா மாறப்போகிறோம். ஆகையால் நம்முடைய குத்துகிற தன்மைகள், விமர்சனம் பண்ணுகிற தன்மைகள், முடியாதுங்கிற பிடிவாத தன்மைகள், கசப்பு, வைராக்கியம் எல்லாம் மாறி நம்ம எல்லாரும் அந்த முள் தன்மையை இழந்து நம் இயேசுவை போல் அந்த ரோஜா மலராய் மாறும்படியாக அவரை இப்பொழுது ஆராதித்து உயர்த்தி பாடுவோமாக. ஏனென்றால் அவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. நம்ம அத்தனை பேர் இருக்கிறோம், ஒருத்தர் கூட அந்த இயேசுவை போல இருக்கிறோமா? யாருமே இல்லை. அவர் எங்கேயோ எப்படியோ இருக்கிறார். ஆகையால் தான் அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்ம யாரோ, ஆனால் அவர் யாரோ, அதனால ஆறாது, அவர் தேவன். அதனால அந்த நிகரற்றவரை உயர்த்தி கைகளை தட்டி பாடி ஆவிக்குள்ளாகி கொஞ்ச நேரம் அபிஷேகத்தில் நிரம்பி அந்த கர்த்தருடைய ஆவியானோடு தொடர்பு கொண்டு ஆண்டவரோடு மிக்ஸ் ஆகுவோமாக. நம்ம இங்கே இருப்பதே மறந்து விடுவோம். தேவனுக்குள் கலந்து ஒன்றாய் நாம் மாறுவோமாக. நம்ம எல்லாரும் கைகளை தட்டி பல்லவிய மாத்திரம் பாடுவோமா? சாரோன் ரோஜாபோ Shabbat, 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 Shabbat,
shambala mankara mana yatura sabakala mana tude Jesus parishutare Jesus ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி அவரை பார்ப்போமே கொஞ்சம் பாருங்களே அவர் எப்படி இருக்கிறார் நாம் பார்க்க போகிறது அவருடைய முடியையும் அவருடைய தாடியையும் அவருடைய கண்ணையும் அல்ல மாம்சத்தின்படி இப்பொழுது நான் கிறிஸ்துவை அறியேன் என்று பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் ஆனால் அவருடைய உள்ளத்தை பாருங்கள் அவருடைய பரிசுத்தத்தை பாருங்கள் அவருடைய பார்வையில் இருக்கிற அந்த அன்பை பாருங்கள் அவருடைய மன்னிக்கிற தன்மை பாருங்கள் அவருடைய சுபாவத்தை பாருங்கள் அவருடைய சரித்திரத்தை பாருங்கள் அவருடைய திட்டத்தை பாருங்கள் அவர் நம்மேல் வைத்திருக்கிற வைராக்கியத்தை பாருங்கள் அதுதான் அந்த உண்மையான ரோஜா மலர் அவர் குத்த மாட்டார் அவர் அணைப்பார் அவரை தரிசிப்போமாக கண்களை மூடி அவர் இங்கே தான் இருக்கிறார் அவர் நம் மத்தியில் தான் இருக்கிறார் அவருடைய பரிசுத்தத்துக்கு முன்பாக நாம் யார் நம்முடைய கிரீடத்தை எடுத்து அவருக்கு முன்பாக வீசி எறிவோமாக தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தா ராஜாதி ராஜா எல்லா மகிமைக்கும் மாட்சிமைக்கும் பாத்திரர் அவர் ஒருவரே சிங்காசனம் அவருடையது ஆட்சி அவருடையது மகிமை அவருக்குரியது ஓ வி வர்ஷிப் யூ லார்ட் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே தேவாதி தேவனே உம்மை தொழுது கொள்ளுகிறோம் எங்கள் உயிரே எங்கள் ராஜாவே
அவர் அழைக்கிறார், அவர் அவருக்குள் செல்லும்படி அழைக்கிறார், அவர் தனக்குள் அழைக்கிறார். அவருக்குள் செல்லும் பொழுது இந்த ஹாலில் இருப்பதையே நாம் மறந்து விடுவோம். பரிசுத்த யோவான் பத்மோத்தீவில் இருக்கிறார் என்றே மறந்து விட்டார். அந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் அந்த தீவிலும் அவரை ஆட்கொண்டார். இந்த நேரத்திலும் கர்த்தர் நம்மை ஆட்கொள்ளும்படி அவர் நம்மத்தில் இருக்கிறார். நாம் ஒரு ஸ்டெப் எடுத்தால் போதும், அவர் 10 ஸ்டெப் எடுத்து நம் பக்கமாக வருவார். நம்மை சூழ்ந்து கொள்ளுவார், நம்மை நிரப்புவார், மனதை தொடுவார், நம்மை கழுவுவார், நம்மை சுத்திகரிப்பார், பலவீனங்களை மாற்றுவார், நம்மை பரிசுத்தவான்களை உருவாக்குவார், ஜெயத்தின் பாதையில் நடத்துவார். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ நடந்து 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 வந்து அந்த கூட்டத்தின் மத்தியில் நுழைந்து நுழைந்து ஆட்களை தள்ளிவிட்டு கடைசியாக ஒரு கிட்ட வந்த உடனே அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை அவள் தொட்டாள். உடனடியாய் அவர் சுகமடைந்தார். இன்றைக்கு நாம் அலைய தேவையில்லை, ஆண்டவர் நம்மத்தில் தான் இருக்கிறார். அவருடைய வஸ்திரம் ஆலயத்தை நிரப்பிற்று என்று ஏசாயாவில் நாம் வாசிக்கிறோம். அதுபோல அவருடைய வஸ்திரம் இன்றைக்கு நாம் போய் தேடி தொடவில்லை, தொட அவசியம் இல்லை. அது நம்ம எல்லாரையும் மூடி கொள்ளுகிறது. அவருக்குள் இருக்கிற அத்தனை வல்லமையும் நமக்குரியதாக இருக்கிறது. அது சரீர சுகமாக இருக்கட்டும், மனதில் இருக்கிற குழப்பத்தில் இருக்க ஒரு பதிலாக இருக்கட்டும், அது ஒரு பெரிய ஒரு கட்டிலிருந்து விடுதலையாக இருக்கட்டும், அது ஒரு பாவத்திலிருந்து ஒரு ரட்சிப்பாக இருக்கட்டும், இயேசு நல்லவர். அவருடைய நன்மையின் ஊற்று நமக்குள் பாய்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த சாரோனின் ரோஜாவுக்கு முன்பாக வியாதி ஒன்றும் இல்லை, உன் பாவம் ஒன்றும் இல்லை, உன் கட்டு ஒன்றும் இல்லை, உன் பின்மாற்றம் ஒன்றும் இல்லை. எல்லாவற்றை பார்க்கலும் பெரியவர், மகா பெரியவர் என் இயேசு. ஏறக்குறைய ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்பாக என்று நினைக்கிறேன், நான் இதே மவுண்ட் ஃபெய்தம் வந்தேன். ஒரு கூட்டத்தை நடத்தினேன், ஒரு எழுப்புதல் கூட்டம். கொஞ்சம் பேர் தான் இருந்தார்கள். அன்னைக்கு அபிஷேகமே இல்லை, ஏதோ 1-2 பேர் அங்கங்கே ஓரத்தில் நிரம்பிட்டு இருந்தாங்க, அவ்வளோதான். நிறைய பேர் கல் மாதிரி. நான் இங்கே வரும்போது நான் யோசித்தேன்,
எப்படி இருக்க போகிறதோ என்று தெரியவில்லை. ஆனால் நான் சொல்லுகிறேன், இங்கே தேவ சமூகம் இருக்கிறது. தேவன் இங்கே இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நம் மத்தியில் இருக்கிறார். கர்த்தர் நம்மை உருவாக்கி கொண்டு இருக்கிறார், மறுரூபப்படுத்தி கொண்டு இருக்கிறார், மாற்றி கொண்டு இருக்கிறார், வளர செய்து கொண்டு இருக்கிறார். கவனியங்கள், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நேரம்தான் அபிஷேகத்திற்கு இடம் கொடுக்க போகிறோம். முக்கியமான பகுதி, யார் யாரெல்லாம் இன்னும் அபிஷேகம் கிடைக்கலையோ, யார் யாருக்கெல்லாம் அபிஷேகம் கிடைச்சி இழந்திருக்கிறீர்களோ, நம்முடைய இயேசு நல்லவர். நான் பிரசங்கிக்கிற இயேசு, அவர் வந்து அவர் ஒரு சட்டத்தின்படி கிரியை செய்தால் யார் நிற்க முடியும்? அக்கிரமத்தை அவர் கவனிப்பார் என்றால் யார் அவருக்கு முன்பாக இருக்கும்? ஆனால் அவரிடத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் திரும்பியும் ஆதி நிலவரத்திற்கு கொண்டு வர அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய ஆவியானவர் எங்கு இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. இந்த 5 நிமிடத்தில் சிலருக்கு விடுதலை உண்டாக போகிறது, சிலருடைய கட்டுகள் உடைய போகிறது, சிலருக்கு சுகம் உண்டாக போகிறது, சிலருக்கு தெளிவு உண்டாக போகிறது, சில தேவனுடைய சத்தத்தை கேட்க போகிறீர்கள். அணைத்துக் கொள்வோமாக அவரை.
என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வருவேன் நான் திராட்சரசத்திலும்பு வந்து இனியது என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வருவேன் நான் திராட்சரசத்திலும்பு வந்து இனியது உன்னை நாமம் உற்றுண்ட தைலம் உத்தவரில் உம்மை நேசித்திடுவே உந்தனை நாமம் உற்றுண்ட தைலம் Shabaka sudaka ramaka ramaka matunda dairam utavare
சமூகத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார், அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். அவர் தந்திருக்கிற விடுதலைக்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். அவர் பேசின வார்த்தைகளுக்காய் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். இனிமேலும் சில காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நன்றாய் ஜெபிக்க கர்த்தர் கிருபை தரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு முன்பாக விரோதமாக, அதாவது நமக்கு விரோதமாக இல்லை, நமக்கு விரோதமாக யார் எழும்போட்டும் நம்ம கழுத்தையும் வெட்டுட்டோம், அந்த விஷயம் இல்லை, நம்ம அதுக்கு தகுதி உள்ளவர்கள் தான். ஆனால் சத்தியத்திற்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக உலகம் எழும்பி கொண்டு இருக்கிறது. இந்த உலகம், அதாவது ஆன்டிதீசம், அதாவது நம்முடைய பைபிளில் இருக்கிற அந்த தேவனுக்கு விரோதமாக எத்தனை மார்க்கங்கள் எழும்பு தெரியுமா? கடைசியாக எல்லா மார்க்கங்களும் உயர்த்தப்பட்டு எல்லாம் ஒன்றாய் கலந்துவிடும். ஆனால் உண்மையான பைபிளை நம்பி பின்பற்றுகிற கிறிஸ்தவ மார்க்கம் மிதிக்கப்படக்கூடியதான ஒரு காலத்திற்குள் வந்திருக்கிறோம். அப்போது அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் இந்த கொஞ்ச நாள் தான் பூமியில் இருக்க போகிறோம், அதுக்கப்புறம் பறக்க போகிறோம். ஆனால் அந்த கொஞ்ச நாளில் ஆண்டவர் நல்ல ஒரு திறந்த வாசலை தர வேண்டும் என்றால் அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிக்காவிட்டால் வாசல் மூடப்படும். இருக்கிற கொஞ்ச நாட்களில் சத்தியம் ஃபுல் வேகத்தில் சொல்ல வேண்டிய நேரத்தில் வாசலை அடைக்கப்பட்டுருச்சுன்னு சொன்னால் என்ன பிரயோஜனம்? உபத்திரவ காலத்தில் அந்திகிறிஸ்து வந்த பிறகு வாசல் அடைக்கப்பட போகிறது, அதை மாற்ற முடியாது. ஆனால் அதற்கு முன்பாக இருக்கிற தடைகளை நாம் ஜபத்தினால் மாற்றலாம். ஆகையால் இந்தியா தேசத்தில் சத்தியத்திற்கு விரோதமாக எழும்புகிறதான மதங்களோ கட்சிகளோ அதனுடைய முயற்சிகள் ஒன்றும் வாய்க்காத போகக்கூடாது. எல்லாரும் சத்தியத்திற்கு அனுகூலமாக மாற வேண்டும். கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் எல்லா மாநிலங்களில் கர்த்தருடைய வார்த்தை பேசுகிறதான சுயாதீனம் உண்டாக வேண்டும். இந்த காரியத்தில் எத்தனை பேர் ஒரு மனதாக இருக்கிறோம், கரங்கள் உயர்த்தும். தேவனுடைய சமூகத்தில் நாம் ஒரு தனி கட்சி அல்ல, நாம் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். அவருடைய சத்தியத்தை நாம் எடுத்து சொல்லும்படியாக பிறந்தவர்கள், ஜீவிக்கிறவர்கள். ஆகையால் காலம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு என்று ஆண்டவருடைய கட்டளையின்படி இந்தியா முழுவதும் ரட்சிக்கப்பட வேண்டும். எத்தனை தடைகள் வந்தாலும் அதன் மத்தியில் எத்தனையோ கூட்டங்கள் நடக்க வேண்டும், அதன் மத்தியில் எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமுள்ள தேவன், இந்தியாவின் ரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு சார்பாக நாங்கள் எழும்பி செல்ல நீர் எங்களுக்கு கிருபையை நீர் தர வேண்டும். ஆண்டவரே, எல்லா தடைகள் மாற்றப்படட்டும். இங்கே இருக்கிற ஏழைகள் நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையை நீர் தர வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய தைரியத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டும், உம்முடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு தர வேண்டும். ஆண்டவரே, தடை செய்யப்பட்டதான எல்லா மாநிலங்களில் உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும். ஆண்டவரே, இயேசுவினுடைய நாமம் இந்தியாவில் உயர்த்தப்பட வேண்டும், இயேசுவினுடைய மார்க்கம் இந்தியாவில் பரவ வேண்டும். அதை தடை செய்கிற வல்லமைகள் இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் நிர்மூலமாகட்டும். ஆண்டவரே, உன்னுடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேளும், எங்களுக்காக இறங்கும். ஆண்டவரே, உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். ஆண்டவரே, thank you lord, we thank you jesus, stotram yesuve, stotram yesuve, yesuve naamam uyarthapadattu, yesuve naamam uyarthapadattu, ella maanilangalil yesuve naamam uyarthapadattu, ella maanilangalil yesuve naamam uyarthapadattu, yesuve jesus, stotram yesuve.
ஜெயக்கொடி பறக்க வேண்டும் ஆண்டவரே. இந்தியாவில் ஒன்றுவரே முழு இந்தியா ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. நீர் தொடும், நீர் தொடும், நீர் வாரும், நீர் சந்தியும் ஆண்டவரே. இந்தியாவை பிடித்திருக்கிற அந்நிய வல்லமைகள் சிதறுண்டு போகட்டும், விக்கிரகத்தின் வல்லமையில் வெட்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஜெயக்குடி நீ நாட்ட வேண்டும் ஆண்டவரே. ஏழைகளுடைய ஜபத்தை கேளும் பிதாவே, நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. Thank you, Lord. We thank you, Lord. We thank you, Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே. பரிசுத்தரே, எங்களுக்காக இறங்க உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. Thank you, Jesus. We praise, we praise, we praise you. இப்போ நாம் பல காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். இது இப்போ ஆண்டவர் நமக்கு கொடுத்தார், விடுதலை கொடுத்தார், ஆலோசனை கொடுத்தார், அபிஷேகத்தை கொடுத்தார், அவருடைய வார்த்தை கொடுத்தார். இப்போ நாம் ஆண்டவருக்கு ஜெபத்தில் கொடுக்க போகிறோம், நம்முடைய பலத்தை ஊற்றி நன்றாக ஜெபி. ஏனென்றால் இந்தியாவின் ரட்சிப்பு நம்முடைய குடும்ப பாயிண்ட்டு கிடையாது. என் குடும்பத்தில் எத்தனையோ பிரச்சனை இருக்குது, இந்தியாவுக்காக ஜெபிக்கிறதா அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படின்னா நம்முடைய கட்டு போகாது. யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த போது தன்னுடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றினார். நம்முடைய விடுதலின் ரகசியம் பொதுவான காரியங்களில் தேவனுடைய பாரங்களை ஏற்றுக்கொள்வதில் தான் இருக்கிறது. ஆண்டவருக்கு இந்தியாவை பற்றி ஒரு பாரம் உண்டு, நமக்கும் இருக்க வேண்டும். அந்த பாரத்தை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் ஜெபித்தால் ஆண்டவர் நம்முடைய குடும்ப காரியங்களை ஜெபிக்காமலேயே அவர் பார்த்து விடுவார். ஆகையால் தேவன் நமக்கு பொதுவான காரியங்களுக்காக ஜெபிக்க ஒரு பாரத்தை, உத்தரவாதத்தை தர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரா, 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 ஸ்தோத்ரா. இந்தியாவின் ரட்சிப்புக்காக கர்த்தரை ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரா, 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 ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லுகிறது போல முழு உலகத்தை பற்றி ஒரு பாரம் நமக்கு இருக்க வேண்டும். நான் ஒரு சுயாதீன பாஸ்டரை சந்தித்தேன் ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பாக. அவர் சொன்னார், பிரதர், நான் வந்து முழு உலகத்துக்காக நான் ஜெபிப்பேன், எனக்கு முழு உலகத்தில் உள்ள நாடுகளுடைய பேர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார். 7 ஆரம்பித்தார் அப்படியே சொல்கிறார். சொல்லாது நான் போதும் போதும் போதும்னு சொல்லிட்டேன், நான் நம்புகிறேன் உங்களுக்கு முழு உலகம் தெரியும்னு சொல்லி. அப்போ அவர் அத்தனை முறை ஜெபிச்சதுனால இப்போ அத்தனை லிஸ்ட் மனப்பாடம், முழு உலகத்து நாடுகளுக்காக ஜெபிக்கிறார். இப்போ நமக்கும் அந்த பாரம் இருக்கும். அவர் வந்து தமிழ்நாட்டு மனுஷன் தான், அவருக்கும் முழு உலகத்துடைய பட்டியல் தெரியணும். ஆண்டு ஒரு பாரத்தை கொடுத்துருக்கிறார். நாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அல்ல, நாம் புதிய எருசலேமை சேர்ந்தவர்கள். ஆக அந்த முழு உலகம், புதிய எருசலேம் என்று சொன்னால் முழு உலகத்தின் தேவனுடைய வீடு அது, அவருடைய மகா நகரம் அது. அங்கே தான் நாம் போக போகிறோம் சீக்கிரமாக. ஆகையால் முழு உலகத்தின் பாரத்தை சுமக்க கர்த்தர் நம்முடைய உள்ளங்களை விசாலமாக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரா, 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 ஸ்தோத்ரா. இன்றைக்கு நாம் இஸ்ரவேலுக்காக ஜெபிக்க போகிறோம். இஸ்ரவேல் இங்கே ஒரு சின்ன நாடு. உங்களுக்கு பின்னாடியிலேருந்து இந்தியா தெரியும், ஆனால் முன்னாடியிலேருந்து இஸ்ரவேல் தெரியாது. அவ்வளோ சின்ன நாடு, தமிழ்நாட்டுடைய பாதி அவ்வளோதான், அதுதான் இஸ்ரேல். இந்தியாவை தெரியாத எத்தனை பேர் இருக்கிறாங்க உலகத்தில், ஆனால் இஸ்ரேவேலை தெரியாதவங்க யாருமே கிடையாது. சின்ன நாடு, ஆனால் எல்லாருக்கும் தெரியும். இதுவே எல்லாரையும் சிந்திக்க வைக்கணும். இன்னைக்கு இஸ்ரவேல் என்று சொன்னால் முதலாம் உலக மகா யுத்தத்தில் இஸ்ரவேல் முக்கிய நாடாக இருந்தது. 2 உலக மகா யுத்தத்தில் இஸ்ரவேல் முக்கிய நாடாக இருந்தது. வரப்போகிற 3 உலக மகா யுத்தத்தில் யுத்தத்திற்கு காரணமே இஸ்ரவேல் தான். அப்போ எல்லாம் யோசிக்கணும்ல, பைபிளில் ரொம்ப முக்கியப்படுத்தின அந்த நாடு தான் பெரிய பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறது. அப்போது அதாவது இந்த இஸ்ரவேலை அழிக்கணும்னு எத்தனை பேர் ட்ரை பண்ணாங்க தெரியுமா? ஈரானுடைய ஜனாதிபதி 2-3 சொன்னார், இஸ்ரவேல் மேப்பிலே இருக்கக்கூடாது, உலக படத்திலே இருக்கக்கூடாது, மேப்பிலே இருக்கக்கூடாது.
இப்போ அவர் தான் போயிட்டார், இப்போ புது பிரசிடென்ட் வந்துட்டார். அப்போது யோசிச்சு பாருங்க, எப்படி இந்த சின்ன நாடு நிற்குது. 1967 ஆறு நாள் யுத்தம், நாலு நாடுகள் இஸ்ரேல் விரோதமாக போயிட்டாங்க. நாலு நாடும் பெரிய பெரிய நாடுகள், ஆனால் இஸ்ரேல் ஜெயிச்சிட்டாங்க. சின்ன நாடு ஜெயிச்சிருச்சு. தந்திரமாக அவங்க கிரியேஷன் நாலு நாடு கடைசியில் எல்லாம் கை தூக்கி சரண்டர் ஆகிட்டாங்க. அதில் தலைமையில் இருக்கிறவர் எகிப்தின்ற பிரசிடென்ட் நாசர்னு சொல்லி அவர் கை தூக்கி சரண்டர் பண்ணிட்டு மாட்டிட்டார். அவர் நடுவில் அந்த பக்கம் இஸ்ரேல் இந்த பக்கம் நடுவில் மாட்டிட்டார். கை தூக்கி சரண்டர் பண்ணி ஆறே ஆறு நாள் யுத்தத்தை ஜெயிச்சிட்டான். எப்படி இன்றைக்கு கூட சுற்றி இருக்கிற எல்லா சத்துருக்கள் தான் பாரு. இவங்க வந்து இவங்க ஒருத்தர் தான் யூதர்கள், யூத மார்க்கம். எகிப்து முஸ்லீம், சவுதி அரேபியா முஸ்லீம், ஈராக் முஸ்லீம், சிரியா முஸ்லீம், லெபனான் முஸ்லீம், துருக்கி முஸ்லீம், ஈரான் முஸ்லீம், எல்லா சத்துருக்கள் தான் சூழ்ந்துருக்கிறாங்க. ஓடி போனால் கடலுக்குள்ளே தான் போகணும். மாட்டிட்டாங்க. முழு உலகம் எழும்பியிருக்கு. இப்போ இஸ்ரேல் இந்த மூன்றாம் உலக யுத்தம் ஆரம்பித்தா ஈரான் இஸ்ரேல், இல்லைன்னா சிரியா இஸ்ரேல், இப்படி தான் ஆரம்பிக்க போகுது. அப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். ஆனால் நாம் ஜெபிக்க போகிறது இஸ்ரேல் ஆண்டர் பாதுகாக்கணும்னு இல்லை, ஆண்டர் பாதுகாக்க போகிறார். அது பைபிளே வாக்குத்தமாக இருக்குது. அதுக்காக ஜெபிக்க, நம்ம ஜெபிக்க போகிற காரியம் என்ன தெரியுமா? இஸ்ரேலில் கிறிஸ்டியன்ஸ் இல்லை, ரொம்ப கொஞ்சம் பேர் தான், ரொம்ப கொஞ்சம் பேர் தான் கிறிஸ்டியன்ஸுக்கு விரோதிகள். ஆனால் வாக்குத்தம் பற்றி, வாக்குத்தத்தை பெற்று இழந்தவர்கள். அதில் நாம் ஜெபிக்க போகிற காரியம், பைபிளில் சில கிறிஸ்டியன்ஸ் வரப்போகிறாங்கன்னு இருக்கு இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில். வெளிப்படுத்தல் 7:3 வாசி. வெளிப்படுத்தல் 7:3. நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீர்மளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். அப்போ 144,000 யூதர்களை முத்திரையிட போறாங்க. சீக்கிரத்தில் ஆண்டவர் முத்திரை செய்ய போறார். 144,000 யூதர்கள், சியோன்ல இருக்கிற 144,000 அல்ல, 144,000 யூதர்கள், 12,000 கோத்திரத்திலிருந்து 12,000 பேரை முத்திரை செய்ய போறார் ஆண்டவர் மகா உபத்திரவ காலத்தில். இவர்களை அந்திகிரிசு தொட முடியாது. மற்ற எல்லா யூதர்களையும் தொடை அடிச்சிருவாங்க, கொண்டு போட்டுருவோம். யோசிச்சுப்பாரு, எல்லா யூதர்கள் சாக போகிறாங்க, ஆனால் முத்திரையிடப்பட்டவர்கள் தவிர 144,000 பேர் மற்ற யூதர்கள் மட்டும் உயிரோடு இருக்க, மற்ற எல்லா யூதர்கள் சாக போகிறாங்க. ரத்த வெள்ளமாக மாறப்போகுது அந்தி கிறிஸ்துவால். இவங்க தப்பிச்சு ஆண்டவங்களை மறைச்சு, அது பெரிய ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த அதை சொன்ன எப்படி நடக்கும் பைபிளில் இருக்கு. அதுக்கப்புறம் போயிட்டா வெளியே ஆண்டவர் 1000 வருஷம் அரசாட்சியில் அவங்கள வந்து வைக்க போகிறார். அவங்களுக்கு கல்யாணம் வந்து பிள்ளைங்க வம்சம்லாம் உண்டாக போகும். அப்போ யூதருடைய இனப்பெருக்கம் பயங்கரமாக இருக்கும். இன்றைக்கு இந்தியாவினுடைய ஜனத்தொகை உலக ஜனத்தொகையில் 1/6. ஆறில் அவ்வளோ பேர் யோசிப்போம், முழு உலகத்தில் 1/6 இங்கே இருக்கிறாங்க. இந்தியாவில் அத்தனை பேர் இங்கே க்ரௌடடாக இருக்கு. ஆனால் இஸ்ரேலில் இருக்கிறது 1/1. ஆனால் 1000 வருட அரசாட்சியில் 10/1 மாறப்போகுது. அவ்வளோ யூதர்கள் முழு உலகத்தில் பரவ போகிறாங்க. இப்போ நாம் எதுக்காக ஜெபிக்க போகிறோன்னா, இந்த வசனத்தில் நம்ம வாசித்தோம், இந்த யூதர் 144,000 யூதர்களை பற்றி தேவனுடைய ஊழியக்காரர் அப்படின்னு இருக்கு. தேவனுடைய ஊழியக்காரர். அப்போது இந்த யூதர்கள் மத்தியில் இந்த கடைசி நாட்களில் சிலர் எழும்ப போகிறாங்க. அவர்கள் இயேசுவை பின்பற்ற போகிறார்கள், அவர்கள் ஊழியம் செய்ய போகிறார்கள். அவர்கள் மத்தியில் 144,000 பேர் முத்திரையிட போகிறார். அப்போ நம்ம முக்கியமாக ஜெபிக்க வேண்டியது இஸ்ரவேலுடைய ரட்சிப்புக்காக. பரிசுத்த பவுலே சொல்லுகிறார், இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று என்னுடைய பாரமாக இருக்கிறது, என்னுடைய ஜபமாக இருக்கிறது. அப்போ நம்ம இன்றைக்கி ஜெபிக்க போகிறோம். சரியா, நம்ம எல்லோரும் நம்முடைய கண்களை மூடுவோம். இஸ்ரவேல் தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும். அதில் எத்தனை பேர் கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவர்கள் தெரியாது. நம்முடைய சபை, ஆதி சபை இஸ்ரவேலில் ஆரம்பித்தது. 120 பேரும் இஸ்ரவேலராக இருந்தார்கள். 12 சீஷர்கள் இஸ்ரவேலராக இருக்கிறார்கள். இயேசு யூதன் அல்ல, ஆனால் இஸ்ரவேல் தான் பிறந்தார். அதனால் அந்த இன்னைக்கு அங்கே சபை இல்லை. யோசிச்சு பாருங்க, ஆதி சபை நம்முடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், நம்முடைய பூர்வ பிதாக்களுடைய தலைமை ஸ்தாபனம் எருசலேம். ஆனால் இன்னைக்கு எருசலேமில் சபையே இல்லை, மூடப்பட்டது. சென்ட் தாமஸ் மவுண்ட் சபை எப்படி இருக்குமோ தெரியாது, எத்தனை நாள் இருக்க போகிறதோ. ஆண்டவர் பாதுகாக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது இஸ்ரேலுக்காக மறுபடியும் அங்கே சபை ஆரம்பிக்க வேண்டும். ஒரு நாள் சில வருடங்களுக்கு முன்பாக 2 யூதர்கள் வந்தாங்க நம்முடைய கெல்லிஸ் பைபிள் ஸ்டடிக்கு. ரொம்ப பிடிச்சு போச்சு நம்முடைய சபை ஆராதனை எல்லாம்.
அவங்க திருப்பி போய் நாங்கள் சொல்ல போகிறவங்களை பற்றி அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. நம்முடைய ஊழியக்கார் ஒரு பிரதர் சாம் ஃபிஷர்ன்னு சொல்லி அவர் இஸ்ரேலில் போனார், ஊழியம் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணார், முடியாமல் வந்துட்டார். இப்போ எத்தனையோ தடைகள் உண்டு பிரியமானவர்கள், அதற்காக தான் நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய கண்களை மூடுவோம். இஸ்ரவேலில் கர்த்தர் ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்க வேண்டும், அநேகர் அபிஷேகம் பெற வேண்டும், ஊழியக்காரர்கள் எழும்ப வேண்டும். பல யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, அவர்கள் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு விரோதமானவர்கள், ஆனால் யெகோவா என்று சொல்லி நம்புகிறார்கள். ஆனால் கர்த்தர் வேதத்திலிருந்து அவர்களுக்கு வெளிச்சம் உண்டாக முடியாது கிரியை செய்து இன்றைக்கு இந்த மவுண்டில் இருக்கிற கொஞ்சம் பேருடைய ஜபத்தை கேட்டு ஆயிரக்கணக்கான யூதர்கள் ரட்சிக்கப்படும் முடியாக கர்த்தர் இறங்க வேண்டும். அதற்காய் போராடி உத்தரவாதத்தோடு அந்த இஸ்ரவேலின் தேவனை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோமாக. ஆண்டவரே, நீர் இரக்கம் பாராட்ட வேண்டும். இஸ்ரவேலின் தேவனே, யூதர்களின் தேவனே, அவர்கள் உம்மை கைவிட்டு இருந்தாலும் ஆண்டவரே, அந்த இயேசுவின் இரத்த பள்ளி எங்கள் மேல் வரட்டும் என்று சொல்லி இருந்தாலும், அப்பா ஆபிரகாமின் வம்சம் தானே, நீர் தெரிந்து கொள்ளப்பட்டதான, நீர் தெரிந்து கொண்ட உடைய பிள்ளைகள் தானே, அவர்களுக்காக இறங்கும் ஆண்டவரே, அவர்களுக்காக இறங்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு பெரிய ரட்சிப்பின் வேலையை நீர் அந்த இடத்தில் செய்ய வேண்டும் ஆண்டவரே. பரிசுத்தரே, தேசத்தில் ஒரு பெரிய விடுதலை உண்டாகட், தேசத்தில் பெரிய சுத்திகரிப்பு உண்டாகட் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களை நீர் தொடும், இயேசுவின் கல்வாரி காட்சி அவர்கள் காண வேண்டும் ஆண்டவரே. இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசுவே நீர் அவர்களை மாற்றவே, நீர் அவர்களை சந்திக்க வேண்டும் ஆண்டவரே, அவர்களை சுத்திகரியும் இயேசுவே, அவர்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, அவர்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. Thank you Lord, we thank you Jesus, we praise you. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. அப்பா கிருபை நீர் தரவேன், இஸ்ரவேல் ஜனங்களை நீர் சந்தியும் ஆண்டவரே, நீர் தொடும் ஆண்டவரே, நீர் சுத்திகரியும் ஆண்டவரே, உமக்கென்று ஊழியக்காரர்கள் அங்கிருந்து எழும்பட்டும் ஆண்டவரே, உமை சேவிக்க ஜனங்களை எழுப்பும் ஆண்டவரே. Thank you Lord, we thank you Jesus, ஸ்தோத்திரம் இயேசுவே. ஆண்டவரே, தேசத்தில் பெரிய ரட்சிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே, உம்முடைய அன்பு நிறைவே நீர் தர வேண்டும் ஆண்டவரே, முது ஜனங்களை நீர் தொடும், நீர் சந்தியும் ஆண்டவரே, ஆபிரகாமின் வம்சத்தை மறுபடியுமா சந்திக்கவேன் இயேசுவே, ஜீசஸ் இயேசுவே, ப்ளீஸ் லார்ட் மஸ், ப்ளீஸ் லார்ட் மஸ், ஜீசஸ் இயேசுவே, ஜீசஸ் இயேசுவே, ஜீசஸ். Thank you Jesus, we praise you, praise you, praise you. Thank you Lord, we thank you Jesus, praise you, Jesus. Please Lord, we praise you, Jesus. Thank you Jesus, we praise you, we praise you, we praise you. கண்டிப்பா நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். அதாவது இது ஆண்டவருடைய பாரம் தான். ஏற்கனவே எத்தனை நூற்றாண்டுகளுக்கும் ஆண்டவருக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி ஒரு பாரம் இருக்கு. ஆனால் அவர் சொல்லுகிறார், தேசத்தை நான் அழிக்கக்கூடாதும் என்று திறப்பில் நிற்கும்படியாக நான் ஆட்களை தேடி நான் ஒருவரையும் காணேன், ஆகையால் அழிவு வந்தது. அதுபோல இஸ்ரவேல் அழிக்கக்கூடாது தான் அவருடைய மைண்டில் இருக்கு, ஆனால் ஜெபிக்க ஆள் இல்லைன்னு சொல்லி அவரால் ஒன்றும் பண்ண முடியல. ஏனென்றால் அவங்க பண்ணுறதெல்லாம் தேவனுக்கு விரோதமாக தான், இயேசுக்கு விரோதமாக. அப்போ எப்படி எந்த கிளாஸை வச்சு எந்த காரணத்தை வச்சு அவர் போவார்? அங்கே அன்பு இருக்குதான், பிசாசு சொல்லுவா நீ பச்சைப்பாதம் காட்டுகிறீரன். அப்போ நம்ம ஜெபிக்கும் போது அந்த டைமில் ஆண்டவர் இது ஒரு நல்ல எக்ஸ்கியூஸை எடுப்பார், அங்கே ஜபம் வந்திருக்கிறது ஆகையால் நான் போவேன், அந்த ஜனங்கள் கூப்பிடுக்கிறார்கள் ஆகையால் நீதியின்படி நான் அங்கே போக வேண்டும். ஆகையால் இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு சீக்கிரத்தில் நமக்கு செய்தி கிடைக்க போகிறது. இஸ்ரவேல் ஒரு பெரிய ரட்சிப்பின் வேலை, ஒரு எழுப்புதல் ஆரம்பித்திருக்கிறது. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். இப்போ முழு உலகத்தை பற்றி நமக்கு ஒரு பாரம் வேண்டும் என்று சொன்னேனே, ஆகையால் கொஞ்சம் இப்போ இஸ்ரவேலை சுற்றி இருக்கிற நாடுகளை நம்முடைய மனசில் நம்ம பதிக்க போகிறோம். சின்ன எக்ஸசைஸ், மேப் தூரத்துலேருந்து தெரியாது ஆனால் ரஃபா இஸ்ரவேல் அப்படின்னு சொன்னால் தெரியணும், சீரியா அப்படின்னு சொன்னால் தெரியணும்,
ஏன்னா அது பைபிள்லேயும் இருக்குது, நியூஸ் பேப்பர்லேயும் இருக்குது. ஆனால் நமக்கு எங்கேயோ, அதாவது ஒருத்தர் சொன்னார், நான் இப்படி சிலர் சொல்கிறாங்க, நான் லண்டனுக்கு இங்கிலாண்டுக்கு போகல, நான் லண்டனுக்கு போகிறேன், இங்கிலாண்டுக்கு போகல லண்டனுக்கு போகிறேன். அது என்ன அர்த்தம்? இங்கிலாந்துடைய தலைநகரம் தான் லண்டன். அது நான் இந்தியாவுக்கு போகல டெல்லிக்கு போகிறேன்னு சொல்கிற மாதிரி. அது நீ டெல்லி இந்தியாவில் தானே. அப்போ நமக்கு பொது அறிவு வேண்டும். இது நம்ம ஜியோகிராஃபி படிக்கலை, இது ஆவிக்குரிய பொறுப்பினால் நம்ம படிக்கிறது. நமக்கு தேசங்கள் மேல் ஆண்டவர் உத்தரவாதத்தை தந்திருக்கிறார். அப்போது நான் தான் இஸ்ரவேல், சரியா? இந்த சின்ன நாடு இஸ்ரவேலுக்கு நேர் மேலே, இஸ்ரவேலை விட ஒரு கொஞ்சம் சின்ன நாடு இருக்கு. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? லிபானோன். பைபிளில் இருக்கிற ஒரு நாடு அது. இப்போ நேர் மேலே, அப்போ நான் இப்படி கை காட்டினா அது லிபானோன், சரியா? அடுத்தது இஸ்ரவேலுடைய கொஞ்சம் வடகிழக்கு, இது இஸ்ரவேல். இப்படி கிராஸாக போனால் சீரியா தேசம். சீரியாவும் பைபிளில் தான் இருக்கு. அப்போ நான் இப்படி காட்டினா சீரியா, சரியா? அடுத்தது நேர கிழக்கு பகுதி, அதாவது இஸ்ரவேலுடைய பார்டரும் யோர்தானுடைய பார்டர், காமன் பார்டர். யோர்தான்னு சொல்லி நதி நமக்கு தெரியும், பைபிளில் இருக்கான். யோர்தான் ஒரு நாடு இருக்குது, யோர்தான் ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டுக்கு ஒரு ராஜா இருக்கார். அந்த ராஜா தான் அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, முகமது இருக்கார்ல, முகமது முஸ்லிம்ஸுடைய தீர்க்கதரிசி முகமது, அவருடைய இன்றைக்கு உயிரோடு இருக்கிற நெருங்கிய சொந்தக்காரர் அவர் தானே, யோர்தானுடைய ராஜா. அப்போது நேர் ரைட் சைடில், இப்போ ரைட் சைடுன்னு காட்டினா யோர்தான், அங்கே சிரியா, இங்கே லீபானம், கீழே எகிப்து. இந்த பச்சை இருக்குல்ல, இதுதான் இஸ்ரவேல். இங்கே இந்த பச்சை ஆரம்பிக்கிறதெல்லாம் எகிப்து. அதை மனசில் வச்சோம், கீழே எகிப்து. இந்த பக்கம் கீழே போனால் சவுதி அரேபியா, சவுதி அரேபியா. அப்போது இதெல்லாம் மனசில் வச்சு, இன்றைக்கி இது போதும், இதுக்கு மேலே சொன்னால் குழம்பிடுவேன். அப்போ மனசில் இதெல்லாம் வச்சுட்டு நான் ஒரு ராஜாவாக மாறப்போகிறேன் 1000 வருட அரசாட்சியில். என் தலையில் ஒரு கிரீடம் இருக்க போகிறேன். நீங்கள் எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரியல. இது பைபிளில் வந்து சும்மா கதையை எழுதியிருக்கிறதா, உண்மையாக உங்கள் தலையில் கிரீடம் இருக்க போதா? எத்தனை பேர் நான் ராஜாவாக இருக்க போகிறேன் நம்புகிறீர்கள்? லேலுயா. எத்தனை சிஸ்டர்ஸ் நான் ராணியாக இருக்க போகிறேன் நம்புறீங்க? அங்கே ராணியெல்லாம் கிடையாது, நாம் எல்லோரும் தேவ புத்திரரை தான் இருக்க போகிறோம். எல்லாம் ஜென்ஸ் லேடிஸ் எல்லாம் கிடையாது, நம்ம எல்லோரும் தேவ புத்திரராக மாறப்போகிறோம். ஆண்டவர் நம்ம அப்படி மறுரூபப்படுத்த போகிறார். அதனால் நம்ம எல்லோரும் ராஜாக்களாக உட்கார போகிறோம். அப்போ ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு பெரிய ரட்சிப்பின் வேலையை செய்து நம் மத்தியில் ஒரு பெரிய ஒரு அதற்கேற்ற ஒரு ஆயத்தத்தை கர்த்தர் கட்டளையிட வேணும். சரி, இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் பார்க்காம சொல்லுங்கள். சரி, வெரி குட். இப்போ இதை மனசில் அப்படியே படமாக வரைஞ்சிடணும். அந்த தேசங்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது அந்த மனசில் வரணும். என்றைக்கு இது யூஸ் ஆகும் தெரியாது. நம்ம இப்போது மனசுல அப்படியே வச்சுருக்கோம், இது யூஸ் கூட என்னன்னு தெரியல. ஆனால் இன்றைக்கோ அது எங்கேயோ யூஸ் ஆகும், எங்கேயோ நல்ல வேலை இதை படிச்சுட்டேன் அப்படின்னு. ஒருத்தர் நம்முடைய ஊழியத்தில் இருந்த ஒரு ஒரு வயசானவர், அவர் ஒரு சர்வேயராக இருந்தார். ஒரு இன்டர்வியூக்கு போனார். அந்த இன்டர்வியூக்கு போகும்போது ஒரு சத்தம் கேட்டுச்சு, மெல்லிய சத்தம், கவுண்ட் த ஸ்டெப்ஸ் அப்படின்னு. அவர் படி ஏறும்போது அது 1, 2 கவுண்ட் பண்ணி ஏறினார். ஏறின உடனே இன்டர்வியூ ரூமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, கவுண்ட் த பில்லர்ஸ் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. எத்தனை தூண்கள் இருக்குன்னு என்ன தூணெல்லாம் எண்ணிட்டு போனார். உள்ளே போனார். இன்டர்வியூவில் என்ன கேட்டாங்க தெரியுமா? நீ ஏறும்போது எத்தனை ஸ்டெப் ஏறின அப்படின்னு. அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? எத்தனை தூண் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. ரெண்டையும் சொல்லி வேலை பெரிய சர்வேயராக மாறிட்டார். சர்வேயரில் இன்சார்ஜாக மாறிட்டார். யோசிப்பார். அப்போ நமக்கே தெரியாது, நம்ம லூஸ் மாதிரி இது மாதிரி பண்ணிட்டு இருப்போம். ஆனால் என்னைக்கோ அது பிரயோஜனமான ஆண்டோடு ஏவுதல் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் இந்த உத்தரவாதத்தில் வளர கர்த்தர் உதவி செய்யும்படி ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோ
பிரசங்கியின் புஸ்தகம் 10:5 வாசி. பிரசங்கி 10:5 இல்லை 10:10 இல்லை 10:10. இருப்பு ஆயுதம் அழுங்கலா இருக்க அதை ஒருவன் தீட்டாமற் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். இது தெரிஞ்ச காரியம்தான். கத்தி கூர்மை இல்லைன்னா நிறைய தடவை அடிக்கணும். ஆனால் கத்தி கூர்மையாக இருந்துச்சுன்னா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு சொல்கிற மாதிரி ஷார்ப்பாக இருக்கும். அதுபோல் நம்முடைய ஜெபம் ஷார்ப்பாக இருந்தால் ரொம்ப நேரம்லாம் நம்ம கஷ்டப்பட தேவையில்லை. நம்ம சொல்கிற வார்த்தை, அந்த வார்த்தையோடு வர்ற விசுவாசம், இதெல்லாம் சின்ன 2 நிமிஷத்தில் பெரிய விஷயத்தை செஞ்சிடும். ஒரு நாள் கண்ணால் பார்த்தேன் நான், ஒரு ஊழியக்கார பிரதர் சைக்கிள் அடிபட்டு துடிக்கிறார். அப்போ ஊழியக்கார் பிரதர் அவர் வந்து ட்ரிச்சி ஃபைத்தோமில், அப்போ நான் விசுவாசியாக இருக்கிற ட்ரிச்சி ஃபைத்தோமுக்கு ஒரு காரியத்துக்காக போயிருந்தேன். உருள்றார், வயத்தை பிடிச்சி உருள்றாரு. யார் யாரெல்லாம் ஒரு ஊழியக்காரன் பாவம் வந்து 3/4 மணி நேரம் ஜெபிச்சார், ஒன்றுமே நடக்கலை. அப்புறம் பாஸ்டர் டான் அங்கே இருந்தார். அவர் அவர் ஊழியக்கார் கூட்டத்தை நடத்திட்டு முடிச்சுட்டு வரும்போது, யாச பாஸ்டர் பிரதர் ரொம்ப கஷ்டப்படுறார் ஜெபிக்கிறேன். உடனே ஆண்டவரே, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம், ஆனால் இவைகளிலிருந்து நீர் விடுவிக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. உடைய பிள்ளை விடுதலை சொல்லி அவர் நடந்து போயிட்டார். கொஞ்ச நேரம் பார்த்து அந்த தான் பிரதரும் எழுமி நடந்து போயிட்டார். அப்போ பாருங்க, ஷார்ப்பான பிரேயர் தான். அப்போ நம்ம ரொம்ப நேரம் விஷயத்துக்காக ஜபிக்கலை, ஆனால் நம்ம ஜபிக்கிற ஜபத்தில் விசுவாசத்தை கூட்டும் போது கரெக்டான வார்த்தைகளை சொல், ஆமாம் ஆண்டவரே, ஆனாலும் அந்த மேஜையிலிருந்து வருகிற துணிக்கைகளை அந்த நாய் சாப்பிடுமே அப்படின்ற பாயிண்ட்டை அந்த ஸ்திரீ சொன்னோடனே இயேசுக்கு அடுத்த வார்த்தை கிடையாது, சரி கிராண்டட் சுகம் அவ்வளோதான். அதுபோல் தான் நம்ம சொல்கிற வார்த்தை வக்கீல் மாதிரி நம்ம பேசணும். பாயிண்ட்டை சொல்லும்போது ஆண்டவருக்கு அடுத்த வார்த்தை எப்போ பதில் சொல்லுப்பா. ஆகையால் இந்த ஜெபங்கள் குறுகிய ஜெபமாக இருந்தாலும் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்மையோடு உத்தரவாதத்தோடு நாம் கேட்கறதுனால ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். காலை ஆராதனையே கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம்.
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய கூட்டங்கள் தேவனுடைய வல்லமையை மூணு காலையும் வெளிப்படணும். ஒவ்வொரு இடத்துல நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஊழியத்தில், நம்முடைய சபையில், நம்முடைய கூட்டங்களில், ஒன்று கிறிஸ்துவின் சுபாவம், ரெண்டாவது கிறிஸ்துவின் ஞானம், மூன்றாவது கிறிஸ்துவனுடைய வல்லமை, மூணு வெளிப்படணும். ஒரு சண்டே சர்வீஸில் ஆண்டவருடைய சுபாவம் வெளிப்படணும். ஆண்டவருடைய, அதாவது நம்முடைய அமைதி, விட்டு கொடுக்கறது, நம்ம தாழ்ந்து போகிறது, இதெல்லாம் நம்முடைய கூட்ட நேரத்தில் எல்லாம் ஆண்டவரை நேசிக்கிறது, ஒருவரை ஒருவர் நேசிப்பது, எல்லாம் நமக்கு மத்தியில் அது பரவணும். இயேசுன் சுபாவம். ரெண்டாவது இயேசுடைய ஞானம், தீர்க்க தரிசனங்கள் மூலமாக, பாடல்கள் மூலமாக, வர்ஷிப் மூலமாக, செய்தியின் மூலமாக ஆண்டுடைய ஞானம் வெளிப்படும். மூன்றாவது ஆண்டுடைய வல்லமை. நம்ம இங்கே ஆராதிக்கும் போது, பாட்டு பாடும்போது, ஒரு நான் ஒரு ஃபெய்த்தமில் இருக்கும்போது ஒரு வாலிப பையன் ஒரு நாள் சாட்சி சொன்னான், நான் 6 மாதமாக நான் டிவியில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், நான் ஒரு நாள் கூட இங்கே இருக்கிற ஊழியக்காரர்கிட்ட நான் ஜெபிக்க போல, வர்ஷிப்பில் உட்காருவேன், ஆராதனை நடக்கும்போது மீட்டிங்கில் உட்காந்து உட்காந்து நான் துப்புனா ரத்தம் வரும், ஆனால் இப்பொழுது ஆண்டவர் நான் சர்வீஸில் உட்காந்து உட்காந்து 6 மாதத்தில் எனக்கு ஒரு பூர்ண சுகத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அப்போ தேவ சமூகத்தில் அப்படி ஒரு குணமாக்கும் வல்லமை உண்டு. ஆகையால் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. இந்த வசனமெல்லாம் நம்முடைய மீட்டிங்ஸில் வெளிப்பட வேண்டும். ஆகையால் ஆண்டவர் நம்முடைய கூட்டங்கள் சும்மா சாதாரணமாக ஒரு 4 பாட்டு பாடிட்டு ஒரு சாட்சி ஒரு பிரசங்கம் ஆனாலாம் இருந்துருச்சு அப்படின்னு மார்க் போடுறதுக்கா மீட்டிங்கு? ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட வேண்டும். ஆண்டவர் இறங்க வேண்டும். அவருடைய ஞானம், அவருடைய வல்லமை, அவருடைய சுபாவம் வெளிப்பட வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள சாட்சிகளை கர்த்தர் எழுப்ப வேண்டும். அதாவது சாட்சி கொடுக்குற டைமே வருகிற ஜனங்கள், புதிதாக வருகிறவர்கள், சோர்ந்து போனவர்கள், கேள்விகளோடு வருகிறவங்கள சாட்சியை கேட்கும்போதே அவங்களுடைய கேள்விகளுக்கு பதில் உண்டாகணும். சோர்ந்து போனவர்களுக்கு விசுவாசம் உண்டாகணும். அவங்களுக்கு செஞ்சாங்களே அப்போ எனக்கும் ஆண்டவர் செய்வார். அப்படிப்பட்ட ஒரு ஊழியமாக, ஒரு பொறுப்பாக சொல்லணும். சிலர் ரொம்ப பயப்படுறாங்க, அதனால் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க தெரியல, வேறு பக்கம் திரும்பிடுறாங்க. அவங்க வந்து என்னென்னலாம் சொல்லணும்னு நினைப்பேன், இங்கே வந்துன்னா எல்லாம் மறந்து போயிடும். இப்படி எல்லாமெல்லாம் குழப்பங்கள் நடக்கும். எல்லாம் மாறணும். தெளிவாக சொல்லவும், அபிஷேகத்தினால் நிரம்பி சொல்லவும், சபைக்கு பக்தி விருத்து உண்டாக முடியா சொல்லவும் கர்த்தர் ஜீவனுள்ள சாட்சிகளை எழுப்ப வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வாரந்தோறும் நடக்கிற சண்டே ஸ்கூல் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். எத்தனையோ பிரான்ச்சஸ் உண்டு. எல்லா பிரான்ச்சஸிலும் இங்கே நடக்கிற சண்டே ஸ்கூலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பு இருக்கிற நம்முடைய பிள்ளைகள்லாம் இன்னும் ஆவிக்கிற ஜீவத்தில் வளரணும். இப்போ நல்ல சந்தோஷமாக இருக்குங்க சின்ன பாய்ஸ் எல்லாம் பார்க்குறது. ஆனால் இதை விட சந்தோஷம், அவங்க கண்ணை மூடி ஜெபிச்சா, அவங்க அபிஷேகத்தை நிரம்பினா, அவங்க தீர்க்க தரிசனம் சொன்னால் இவ்வளோ நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை உயர்த்த வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வடக்கிந்தியாவில் நடக்கிறதான ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அதாவது இன்னைக்கு நம்ம வந்து ஒரு மவுண்டில் வருஷத்துக்கு 2 பவனி நடக்கும் இல்லையா? ஆனால் வடக்கிண்டியாவில் போனேன்னா பவனி நடத்த முடியாது, வெளியில் ட்ராக்ஸ் கொடுக்க முடியாது,
ஓப்பனர் கூட்ட மைக்கு வச்சு பப்ளிக்கில் இயேசு பற்றி சொல்ல முடியாது, உடனே வந்து போலீஸ் கூட்டிகிட்டு போயிடுவான். அப்படி அப்போது புதிய ஆத்மாக்கள்லாம் கொஞ்சம் பேர் தான் வருவாங்க. ஒரு கன்வென்ஷன் நடத்தினா 20 புதிய ஆத்மாக்கள் வந்தால் பெரிய காரியம். ஆனால் சமீபத்தில் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி சில ஜமுனா மரத்தூர்ன்னு சொல்லி ஒரு மலைமேட்டில் ஊழி நடந்தது. கோட்டைக்காடுன்னு சொல்லி ஒரு இடத்துல இந்த ECR-ல ஊழி நடந்தது. கன்வென்ஷன் 3 கன்வென்ஷன் தான். எத்தனை ஆத்மாக்கள் வந்தாலும் முதல் முறை நம்முடைய நம்ம மீட்டிங் நடத்தி அவங்களெல்லாம் கூப்பிட்டோம். 500 பேர் 600 பேர்லாம் வந்தோம். விசுவாசிங்க 600 பேர், ஜமுனா மரத்தில் 1200 புதிய ஆத்மாக்கள் வந்தாங்க. எப்படின்னா அந்தந்த கிராமங்களுக்கு போய் வண்டி அனுப்புனாங்க. வண்டி அனுப்பி அவங்க, நாங்கள் கூட்டிகிட்டு வரோம், நாங்கள் ட்ராப் பண்ணுறோம், நாங்கள் சாப்பாடு கொடுக்குறோம், நீங்கள் வந்து சர்ச்சில் உட்காருங்க. 1200 பேர் வந்தாங்க. யோசிச்சுப்பார். அப்போ அதுபோல் ஆண்டவர் வடக்கிந்தியாவில் ஒரு பெரிய நம்முடைய ஊழியக்காரங்களாம் போகிறாங்க. எத்தனையோ சபைகளில் சவுத் இண்டியன்ஸ் தான் இருக்குது, இங்கேருந்து அங்கே போனவங்க தான் அங்கே இருக்காங்க, லோக்கல் ஆட்கள் இல்லை. இப்போ டெல்லிக்கு போனீங்கன்னா டெல்லி ஆட்கள் இல்லை, நம்ம ஆட்கள் தான் அங்கே போயிட்டு வேலைக்கு போயிருக்காங்க, அதனால சபையில் உட்காந்துட்டு இருக்காங்க. நல்லது தான், ஆனால் அது போதாது. இதில் நம்ம திருப்தியாக இருக்கக்கூடாது. ஆகையால் வடக்கிந்தியாவில் நடக்கிற ஊழியங்களில் எழுப்புதல் உண்டாக வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். நம்முடைய ஜெபங்களையும் ஸ்தோத்திரங்களையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அதற்காக ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். இப்போ சிஸ்டர் சைடில் ஒரு குரூப் இப்போ ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, நைட்டெல்லாம் ஜெபிக்கிறாங்க. அதுபோல் பிரதர் சைடிலும் கர்த்தர் ஆட்களை எழுப்ப வேண்டும். அதற்காக ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். பிரதர் சைடில் ஜெபிக்கிறாங்க, 2-3 பேர் தான் அந்த குரூப் பெருக வேண்டும். நாளைக்கு அதாவது காலை கூட்டத்தை ஆராதனையில் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரோடும் பேச வேண்டும். சியோனிலிருந்து அப்படி சிங்காசனத்திலிருந்து அவருடைய தூதை அவர் அனுப்ப வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். நம்மத்தில் வியாதியாக இருக்கிற எல்லாரையும் அன்று சுகமாக்க வேண்டும். உங்களுடைய கட்டுகள் உடைய வேண்டும். அவனுடைய பெரிய கிருபினால் வியாழக்கிழமை வியாழக்கிழமை நீங்கள் ஜெபிக்கிறீங்க இல்லையா, வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறான். அந்த ஜெபம் ரொம்ப முக்கியம். அது அதனால தான் சபை மெயின்டைன் ஆகுது. இல்லைன்னா அங்கங்கே சிக்கு, அது சிக்கு, ஆக்சிடெண்ட், அது இதுன்னு வந்துகிட்டே இருக்கும் செய்தி. அதனால் நம்ம ஜெபம் ரொம்ப முக்கியம். அது நம்ம பாதுகாக்கிற ஜெபம். ஆகிய தெய்வீக சுகத்தினுடைய வல்லமை சபையில் வெளிப்பட வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். இனி காலமில்லை, நம்முடைய தலைகளை உயர்த்துங்கள் என்று இயேசு சொன்னது போல அப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய முற்பிதாக்களை விட இயேசுடைய வருகைக்கு மிகவும் சமீபமாக இருக்கிறோம். நாம் உயிரோடு இருக்கும்போது தான் இயேசு வரப்போகிறார். நம்ம அநேகர் மரிப்பதில்லை, ஆகையால் நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை என்று பரிசுத்த பவுல் அன்றைக்கு சொன்னாலும் இது நம்முடைய காலத்தில் தான் நிறைவேற போகிறது. ஆகையால் இந்த ஜெபங்கள் மூலமாக கர்த்தருடைய வருகையை பற்றி ஒரு தரிசனம் பெருக வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். எல்லா துதிகன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். அன்பின் தேவனை நல்லவிடைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த இரவு நேரத்திலையும் கர்த்தருடைய சமூகம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட கிருபை தந்தீர், அதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஒரு சமூகத்தில் வந்து விண்ணப்பிக்க ஸ்தோத்திரப்படிகளை செலுத்த எங்களுக்கு கிருபை தந்தீர், அதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே பாடல்கள் பாடி நாங்கள் சந்தோஷப்பட்டதும் மாத்திரமல்ல,
ஆண்டவரே நாங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய ரட்சிப்புக்காகவே நாங்கள் ஜெபித்தோம். உண்மையாக ஆண்டவரே சுவாமி இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆண்டவரே எங்களுடைய கூக்குரலை கேட்கிற தேவன், எங்களுடைய ஏழைகளுடைய விண்ணப்பத்தை கேட்கிற தேவன். ஏழைகளாகிய நாங்கள் விண்ணப்பித்தோம் சுவாமி, எங்களுடைய விண்ணப்பத்தின்படி முழு இஸ்ரவேல் ஜனங்களும் ஒரு பெரிதான ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கத்த கிருபை தரும்படியாக வேண்டிக்கிறோம். வட இந்தியாவினுடைய பெரிய ஒரு எழுப்புதலுக்காகவே நாங்கள் ஜெபித்தோம் சுவாமி. உண்மையாகவே வட இந்தியா பகுதியில் ஒரு பெரிய ஆவிக்குரிய எழுப்புதல் உண்டாக கத்தர் உதவி செய்யும்படியாக வேண்டிக்கிறோம். இம்மட்டுமாக ஆண்டவரே முழு தேசத்துக்கு கொடுத்ததான ஒரு பாரம் எங்களுக்கு தந்தீரே, அதுக்காக சுத்திரம். முழு உலகத்தில் இயேசுவினுடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த நாட்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க கிருப தந்தி சுவாமி. அவன் ஆராதனை முற்றிலுமா நீ ஆசீர்வதிக்க முடியாக வேண்டிக்கிறோம். ஆராதனையில் ஆண்டவரே என்னென்ன பகுதி விளங்க வேண்டும் என்பதை நாங்கள் ஆண்டவரே கர்த்தாய் ஆண்டவரே சுவாமி நாங்கள் ஜெபிக்க கிருப தந்து அப்படின்னா சுத்திரம். எங்களை ஆராதனையில் ஆண்டவரே உங்களுடைய சுவாவங்களும் ஆண்டவரே சுவாமி உங்களோட வல்லமையும் உட ஞானமும் ஆண்டவரே வழங்க பண்ண கத்தர் உதவி செய்ய முடியாக வேண்டிக்கிறோம். எங்களுடைய ஞானம் ஒன்றும் இல்லை சுவாமி, தெய்வீக ஞானம் வெளிப்படுத்தும். நீ சாரோனி ரோஜாவாக இருக்கிற அப்படின்னா ஆண்டவரே சுவாமி சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே நீ ரோஜாவாய் உண்மை ஒவ்வொருவரும் ஆண்டவரே நாக்களை ருசிக்க கத்த கிருபதர முடியாக வேண்டிக்கு. உம்மோடு இணைக்கப்பட்ட நாங்கள் ஒரு முள்ளாய் இல்லாதபடி ஆண்டவரே உம்முடைய வாசனை எங்களுடைய ஜீவித்தில் வீச ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே நாங்கள் ஒரு ஆண்டவரே உம்மை போல மாற உம்முடைய திவ்ய சுவாங்களை பெற்றுக்கொள்ள உம்முடைய வாசனை எங்களில் வீசப்பட கத்த கிருப தரும்படியாக வேண்டிக்கிறோம். தாழ்த்தி கிருபல கருத்தில் ஒப்படைக்கிறோம். இனி இரவெல்லாம் உடைய பாதப்படியில் விழுந்து கிடக்க ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபதாரும். இயேசு நாமத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமே. ஸ்தோத்ராம் 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 ஸ்தோத்ராம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மடவாதே. ஆமென். அல்லேலூயா.